ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி, ஓம் அருள்மிகு சிவபெருமானை போற்றி, ஓம் அருள்மிகு ஆதி பராசக்தி தாயை போற்றி, ஓம் அருள்மிகு கந்த பெருமானே போற்றி போற்றி போற்றி. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என் சி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 430வது திருக்கோவில் பதிவு. அருள்மிகு கோவர்தனேசன் சமேத சத்யபாமா திருக்கோவில். இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம், 430வது பதிவு அமைந்துள்ள இடம், உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. தீர்த்தம் யமுனா தீர்த்தம். மிக அற்புதமான ஒரு திருக்கோவில். ஜென்மாஷ்டமி என்ற இறைவன் கண்ணவிரான் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான். அதனால் ஜென்மாஷ்டமி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி கண்ணன் பிறந்த நல்ல நாளில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உலக இந்து திருக்கோவில் அமைப்பில் இந்த பதிவு 430வது திருக்கோவில் பதிவு. இந்த திருக்கோவில் பதிவில் இந்த திருக்கோவில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருக்கோவில், அதாவது பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி குடியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் போன்ற பல 5 ஆழ்வார்கள், 50 சாசனங்கள், மங்களா சாசனங்கள் பாடப்பட்ட 108 திவ்ய தேசங்களுள் இந்த திருக்கோவில் 100வது திவ்ய தேசம் என்று போற்றப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் பல சிறப்புகள் காணப்படுகிறது. திருக்கோவில் ஒரு குன்றுக்குள்ள அமைந்திருக்கிறது. அந்த குன்றுக்குள்ள நம்ம சென்று பார்க்கும் பொழுது அழகான உயரிய கோபுரம், அந்த கோபுரத்துக்குள்ள நம்ம ஒரு நம்ம சென்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அழகான மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடை, அதாவது பெரிய கதவு, பெரிய கதவுக்கு அடுத்த பிறகு கோட்டை மாதிரி இருக்க அந்த இடம். அதுக்கு பிறகு உள் செஞ்சு பார்க்கும் பொழுது அழகான ஒரு மேடை, பெரிய மேடை. அந்த மேடையை எல்லாம் பயபக்தியோடு தொட்டு வணங்குறாங்க. ஏன்னா அந்த இடம்தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த இடம் அப்படின்ற ஒரு பெருமையும் அந்த இடத்திற்கு உண்டு. அந்த இடத்தை தொட்டு வணங்கி விட்டு பக்கத்தில் இருக்கிற அறைக்கு, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்துக்கு வராங்க. அந்த கோபுரத்தில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற பல சிற்பங்கள் பவளங்களால் பொறிக்கப்பட்டிருப்பதை, நாம பளிங்குகளால் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து மேலே அனைவரும் வியக்கும் வண்ணம் அவ்வளோ சிறப்பாக இந்த திருக்கோவில் அமைந்து இருக்கிறது. பிருந்தாவனத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலும் இந்த கோவர்த்தனத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோவில் அமைந்து அனைவருக்கும் அழிப்பளிப்பது என்றால் மிக மிக சிறப்பானதாக இருக்கிறது. கண்ணபிரான் எப்படி பிறக்கிறாரு? தல வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது கம்சன் ஒன்றுவிட்ட மாமா கிருஷ்ண பகவானுக்கு அதர்மம் தலை தூக்குகிறது. கம்சனுடைய அட்டகாசம் அதிகமாக அதிகமாக அவருடைய அழிவு உறுதியாயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய அழிவு தேவிக்கையோட வயிற்றில் வளரப்போகிற 8வது கருவான தான் உனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் எண்ணும் பொழுது கம்சன் என்ன செய்கிறார்? எல்லா குழந்தைகளும் வசுதேவரையும் தேவிக்கையையும் சிறையில் வைக்கிறார். சிறையில் வச்சுட்டு அதற்கு பிறகு 7 குழந்தைகளையும் அவர் கொள்ளுகிறார். 7-6 குழந்தைகளை கொள்ளுகிறார். 7வது குழந்தை கர்ப்பத்திலேயே கருசிதைவு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய தங்கை 6 குழந்தைகளை கொன்றதுனால அவருடைய சிதைவு கருசிதைவு ஆயிடுச்சுன்னு கம்சன் நினைக்கிறார். 8வது குழந்தையா கண்ணபிரான் அவதரிக்கிறார் இந்த ஜென்மாஷ்டமியில, ரோகிணி நட்சத்திரத்துல சிறையில. அதன் பிறகு யோகமாயை என்ற ஒரு சக்தியினோட உதவியால வசுதேவர் பிறந்த கண்ணபிரானை யமுனை ஆற்றங்கரையில கழுத்து வரைக்கும் தண்ணி வருது. அந்த தண்ணியால் அவள் எதுக்கு வராங்க? யமுனை ஒரு காலத்துல தவம் கிடக்குறாங்களாம், கண்ணா உங்களுடைய திருப்பாத கமலங்களை நான் தரிசிக்கணும்னு. அதனால அவர் கண்ணபிரானுடைய அந்த குழந்தையோட திருப்பாத கமலங்களை கங்கை யமுனையானவள் தொடும் பொழுது அவளுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. அவள் பெற்ற பயனை, பிறவியின் பயனை அடைகிறாள் என்பதுதான் பொருள். அதற்கு பிறகு யமுனையானவள் வழிவிட்டு அக்கரைக்கு சென்று நந்தகோபாலர் மற்றும் யசோதா தாயிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு அவர்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தையை வசுதேவர் கொண்டு வந்து தேவகியிடம் ஒப்படைக்கிறார். பின்னாளில் அவள்தான் தங்கை என்று போற்றப்படுவாள் என்றும் கண்ணபிரான் நமக்கு அழகாக பதிவிடப்பட்டிருப்பது தல வரலாறு கூறுகிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த திருத்தலத்துல நம்ம சென்று பார்க்கும் பொழுது குன்று, அதுக்குள்ள அழகா அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள், ராமாயணம், மகாபாரத கதைகள், இது எல்லாமே போற்றுதற்குரியது. 1600 கிபி மது என்ற மன்னன் இந்த பகுதியை ஆண்டதால் மதுரா என்று பெயர் வந்ததாக ஒரு அறிவியலாளர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் நாம இந்த திருக்கோவிலுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த திருக்கோவிலில் மெதோரா அப்படின்ற ஒரு இடம், அதற்கு பிறகு இது மதுரபுரி என்று ஆனதும், அதற்கு பிறகு மதுரா என்று ஆனதும் இந்த திருத்தலத்துக்கான ஒரு பெருமை. மதுரா மரங்கள் இந்த இடத்துல நிறைய காணப்பட்டதால் இந்த இடத்திற்கு மதுரா என்ற பெயரும் ஏற்பட்டது. மேலும் மெக்கோஸ்தலஸ் என்ற
அறிவியலாளரும் இந்த இடத்தை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்துள்ளார். இந்த இடத்தில் கண்ணன் பிறந்த இடம் என்பதால் இந்த இடத்திற்கு பெரும் சிறப்பு உள்ளது. இந்த இடத்திற்கு மதுராவிற்கு நாம இன்றைக்கு சென்று பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் கீழ் பதிவிட்டுள்ள பதிவுகளை வெப்சைட் மூலமா பார்க்கும் பொழுது, நிச்சயமா நம்ம கேட்கும் பொழுது, மதுராவிற்கே சென்று உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கே சென்று இறைவனை வழிபட்ட பெரும் பாக்கியமும் மன நிறைவும் நமக்கு கிடைப்பது என்பது நிச்சயமான உண்மை. அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்த பதிவு உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது. உழவார பணிகள், கல்வி பணிகள், ஏழை எளிய தாய் தகப்பன் இல்லாத மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி திட்டங்கள், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவிகள், மேலும் பல நற்காரியங்களை நம்மளுடைய அமைப்பு அரசாங்கத்தின் துணையோடும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளோடும் நாம் செயலாற்றி கொண்டு வருகிறோம். எனவே நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும் இந்த நற்முயற்சியில். நம்முடைய ஐயாவுடைய தொலைபேசி எண்கள் 7010551975 6380155859. நம்முடைய வெப்சைட் அட்ரஸ் www.worldhindu.com. குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயாவுடைய தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. தமிழ் மாநில தலைவர், துணைத்தலைவர், சர்வதேச செயலாளர் மற்றும் இளைஞரை பிரிவு திரு ஜெயபிரபு ஐயா அனைவருக்கும் நன்றி. ஜெயபிரபு ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். என ஐயாவுடைய பதிவுகளை பதிவிட்டு தான் நாம் தினமுமே யூடியூப்ல படித்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம். ஐயா அவர்கள் எல்லா நலமும் வளம் பெற்று மிக விரைவில் அவருக்கு திருமணமாகி எல்லா சகல சௌபாகியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு எல்லார் சார்பாகவும் இறைவனை நாம் வேண்டிக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நமக்காக திருமூல திருமந்திரத்தை தினந்தோறும் பதிவிட்டு நம்மையும் நம் வாழ்க்கையையும் செம்மையான பாதைக்கு அழைத்து செல்லும் உன்னதமான ஒரு ஆன்மா அவருக்காகவும் நாம் நன்றி சொல்கிறோம் இந்த நல்ல நேரத்தில். மேலும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிரும் இதனால் படைக்கப்பட்ட எல்லா நலமும் வளமும் அடைய பெற்று இனிமையான வாழ்வு வாழ்ந்து திருப்பாத கமலங்கள் எம்பெருமான் திருப்பாத கமலங்களை வந்தடைகிற பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணாம். ஆதி பராசக்தி தாயிடமும் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்தும் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். லதா, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, திருச்சி சம்பளம்.